ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிறுதானிய தோசை தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் குதிரைவாளி அரிசியில் ரொம்ப டேஸ்டியான தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த குதிரைவாளி தோசையில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற சிறுதானியங்களை கம்பேர் பண்ணும்போது இதில் இரும்பு சத்து, நார் சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. இந்த குதிரைவாளி அரிசியில் நார் சத்து அதிகமாக இருக்குன்றதுனால மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு வாரம் ஒரு முறையாவது இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுத்து பாருங்கள். தோசை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நார்மல் தோசை போலவே இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. கொஞ்சம் கூட அந்த சிறுதானியத்தில் செஞ்ச தோசை மாதிரியே இருக்காது. வாங்க இந்த சிறுதானிய தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குதிரைவாளி அரிசி இது போல தாங்க இருக்கும். வரகு, சாமை, திணை அரிசியை விட இது பார்க்குறதுக்கு அந்த மேலே இருக்க டாட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த குதிரைவாளி அரிசியிலேருந்து நான் ஒரு கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் அளந்து எடுத்திருக்கேன். இதோட அளவு 250 கிராம் இருக்கும். இதில் ஒரு கால் பங்கு அளவுக்கு முழு உளுந்து சேர்த்துக்கோங்க. அதே கால் பங்கு அளவுக்கு இட்லி அரிசி நான் சேர்த்துக்கிறேன். இட்லி அரிசி பிடிக்காதவங்க சிவப்பு அரிசி கூட சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா சிறுதானியத்தில் டஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ண பிறகு இந்த மாதிரி சுத்தமான தண்ணி சேர்த்து 5 மணி நேரம் இதை கண்டிப்பாக ஊற வச்சுக்கோங்க. இப்போ 5 மணி நேரம் ஊறி வந்த பிறகு இதை பார்க்கலாம். இப்போ இதை நான் மிக்ஸி ஜாருக்கு தான் மாற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கிரைண்டரில் அரைக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க. நீங்கள் சின்ன மிக்ஸி ஜாராக இருந்தால் 2 பகுதியாக மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக அரைப்படாத மாதிரி இருக்கும். இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு எல்லாத்தையும் மாற்றிட்டேன். ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நர நரம்லாம் அரைக்க வேணாம், நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதை ஒரு இப்போ மறுபடியும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அலசிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்த பிறகு கைகளால் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா புளிச்சு வரும். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஆப்ப மாவு எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரி நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தோசை நல்லா மெல்லிசாகவும் இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். மூடி போட்டு மூடி 8 மணி நேரம் இதை புளிக்க வச்சுக்கோங்க. ஓவர் நைட்டு கூட புளிக்க வைக்கலாம். பாருங்கள் நான் ஓவர் நைட் இதை நல்லா புளிக்க வச்சு எடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நல்லா நுரைச்சி வந்திருக்கு. இதை மறுபடியும் நல்லா கலந்துக்கோங்க. கலந்த பிறகு இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாகிடும். கட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. எப்பவும் போல் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் சூடு பண்ணிக்கோங்க. தோசைக்கல் சூடான பிறகு எப்பவும் போல் நம்ம தோசை ஊற்றலாம். இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சிறுதானிய தோசை மாதிரியே கண்டுபிடிக்க மாட்டாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. காரசாரமான கார சட்னி, தக்காளி சட்னியோட, தேங்காய் சட்னியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே நல்லெண்ணெய் இல்லை நெய் கூட சேர்த்து நீங்கள் தோசை ஊற்றலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த நார் சத்து, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இந்த குதிரைவாளி அரிசியில். சின்ன குழந்தைங்களுக்கு தோசை செஞ்சு கொடுங்க, பெரியவங்களும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் தோசை ரெடி பண்ணியாச்சு. நல்ல டேஸ்டியான இன்னைக்கு கார சட்னியோடு நான் இந்த தோசை சாப்பிட போகிறேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் இருக்க மாதிரி இந்த தோசை ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.